ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அனிமல்ஸ் பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ், ஒரு இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் பார்க்க போகிறோம். எல்லாத்தையுமே உங்களுக்கு க்வெஸ்சன் ஆன்சர் கொடுக்காமல் அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் ஏன் அப்படிங்கிறதையும் இங்கே விரிவாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விச் அனிமல் ஹேஸ் 32 பிரெயின்ஸ்? எந்த அனிமலுக்கு 32 மூளை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? லீச். லீச்னா அட்டை. அட்டைப்பூச்சிக்கு 32 பிரெயினா? என்னன்னு பார்க்குறீங்களா? அட்டைப்பூச்சியோட உடம்பை 32 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் ஒவ்வொரு மூளை இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரே மூளை தான், ஆனால் 32 செக்மெண்ட்டுக்குமே அது கனெக்ட் ஆகிருக்கு. அதனால தான் லீச்சுக்கு, அதாவது அட்டைப்பூச்சிக்கு, 32 பிரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அனிமலுக்கு 25,000 பல் இருக்கு? விச் அனிமல் ஹாஸ் 25,000 டீத்? ஸ்னெயில், நத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. நத்தைக்கு 25,000 பல்லா அப்படின்னு பார்க்குறீங்களா? அதாவது 25,000 பல்லுங்கிறது ஒரே நேரத்தில் அதில் இருக்காதான். அது பல்லு விழுற விழுக விழுக அதுக்கு முளைஞ்சிக்கிட்டே இருக்குமா. அப்போ மொத்தமாக அதோட வாழ்நாள் மொத்தமாக இருக்கிற பல்களோட எண்ணிக்கை தான் 25,000. ஸோ ஒரே நேரத்தில் அதுக்கு 25,000 பல் இருக்காது. வாழ்நாள் முழுவதும் அதுக்கு முளைக்கிற பல்களோட எண்ணிக்கை தான் 25,000 அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மேல் அனிமல் கிவ்ஸ் பர்த் டு யங் ஒன்ஸ்? எப்பயுமே பெண் மிருகம்தான் குழந்தைகள் பிறக்கும். ஆனால் இந்த மிருகத்தில் ஆண் மிருகங்கள்லேருந்து குழந்தைகள் பிறக்குமா? எந்த மிருகம்னு தெரியுமா? சீஹாஸ், கடல் குதிரை. கடல் குதிரையில் பெண் மிருகங்கள் ஆண் மிருகங்களோட பவுச்சில் அதோட எக்கை வச்சுருமா. ஆண் மிருகங்கள் தான் அதை ஃபர்டிலைஸ் பண்ணி குழந்தைகளாக மாற்றி, அதாவது அவங்களோட வயிற்றில் அவங்களோட பவுச்சில் அந்த முட்டைகளை குழந்தைகளாக வளர்த்து அதுக்கப்புறம் அதுங்களுக்கு பிறப்பு கொடுக்குங்களாம். விச் அனிமல் நெவர் டைஸ்? இந்த அனிமல் சாகவே சாகாதான். எந்த அனிமல்னு தெரியுமா? ஜெல்லி ஃபிஷ். ஒரு விதமான ஜெல்லி ஃபிஷ் சாகவே சாகாதான். என்னது ஜெல்லி ஃபிஷ்ஷா சாகவே சாகாதா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது ஏன் சாகாதுன்னா, இதுக்கு ஒரு விதமான, அதாவது எல்லா உறுப்பும் செயலிலேருந்து போகிற மாதிரியான ஒரு தன்மை வந்த உடனே அது என்ன பண்ணுமா, அது கடலுக்கு கீழே போயிட்டு அதோட அவயங்கள் எல்லாத்தையும், அதோட பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் சுருக்கிக்கிட்டு கீழே அப்படியே தரையோட தரையாக செட்டில் ஆகிடுமா. கொஞ்ச நாளைக்கு, 2 வருஷங்களுக்கு, கொஞ்சம் நாளைக்குனா ரொம்ப நாளைக்கு தான், 2 வருஷங்களுக்கு அது அப்படி இருக்குமா. அதுக்கப்புறம் அதோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே புத்துணர்ச்சி அடைஞ்சு திருப்பி அது வருமா. அதனால அது சாகவே சாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. சாகவே சாகாதுன்னா அந்த 2 வருஷங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படி தான் இருக்கும், அது மண்ணோட மண்ணாக இருக்கும். அந்த டைமில் அதோட பாடி பார்ட்ஸோட எல்லா பவரையும் அது திருப்பி உருவாக்கிக்கிட்டு எல்லா பவரையும் திருப்பி அடைஞ்சு திருப்பியும் ஜெல்லி ஃபிஷ்ஷாக திரும்பி வருமா. அதனால தான் ஜெல்லி ஃபிஷ், ஒரு விதமான ஜெல்லி ஃபிஷ் மட்டும் சாகவே சாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அனிமலால் ஜம்ப் பண்ணவே முடியாது அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இருக்குது. எல்லா அனிமலாலையுமே ஜம்ப் பண்ண முடியுமா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு? இந்த அனிமலால் மட்டும் பர்டிகுலராக ஜம்ப் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. எலிஃபண்ட், யானை. யானைக்கு தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பேர்டு வந்து பின்னாடி பறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? எல்லா பேர்டுமே பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் பறந்து வரும், ஆனால் இந்த பறவை மட்டும் பின்னாடி பறக்குமா? விச் பேர்ட் கேன் ஃப்ளை பேக்வேர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹம்மிங் பேர்ட். எந்த பேர்டு பின்னாடி பறக்கும் அப்படின்னு கேட்குறப்ப ஹம்மிங் பேர்ட். ஹம்மிங் பேர்டால் மட்டும்தான் முன்னாடியும் பறக்க முடியுமா பின்னாடியும் பறக்க முடியுமா? ஹம்மிங் பேர்டு தான் உலகத்திலேயே ரொம்ப சின்ன பேர்டு, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மிருகத்துக்கு வயிற்றில் பல் இருக்குமா? எந்த மிருகத்துக்கு? லாப்ஸ்டர். லாப்ஸ்டருக்கு தான் வயிற்றில் பல் இருக்குமா. இந்த மிருகம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அக்வாட்டிக் அனிமல், கடல்வாழ் மிருகம். இதுக்கு வயிற்றில் பல்கள் இருக்குமா? Which animal can live without water for lifetime? ஒரு வாழ்நாள் முழுக்க தண்ணியே குடிக்காமல் ஒரு மிருகம் இருக்குமா? அது எதுன்னு தெரியுமா? காங்காரு ராட் அப்படிங்கிற ஒரு அனிமல். இது வந்து டெசர்ட்டில் இருக்குமா? பாலைவனத்தில். பாலைவனத்தில் இருக்கிறனால இதோட ஸ்கின் டைப்பே பார்த்தீங்கன்னா அதோட தண்ணியை வந்து சுரந்துக்குமா. அதனால் மெட்டபாலிசம் ரேட் வந்து அதுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறனால அது வந்து டெசர்ட்டில் எவ்வளோ நாளுக்கள் வேணாலும் லைஃப் லாங் கூட தண்ணியே இல்லாமல் இருக்க முடியுமா? எந்த அனிமலுக்கு 3 ஹார்ட் இருக்கும் தெரியுமா உங்களுக்கு?
ஆக்டோபஸ். ஆக்டோபஸுக்கு மூணு ஹார்ட் இருக்கான். அதோட ஆக்டோபஸோட பிளட்டும் ப்ளூ கலரில் இருக்குமா? ஆக்டோபஸ் ஆக்டோபஸோட பிளட் எந்த கலரில் இருக்குமா? ப்ளூ கலரில் இருக்குமா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அனிமல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்ல. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் போடுறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு மீட் பண்ணலாம்.